राम कृष्ण शरणम राम कृष्ण शरणम शरणे प्रभु राम कृष्ण शरणम राम कृष्ण शरणम राम कृष्ण शरणम शरणे ओम स्तवगाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतार वरिष्ठाय रामकृष्णाय ते नमः जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः नमः श्रीयतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुगत्स्वरूपाय स्वामिने तापहारिणे अनवर्कुं इनिय कल्पतोर नाल मत्रुं इनिय पुत्तांडु वास्तुकल गुरुदेवर அடிக்கடி சொல்லுவார் முன்னேறிக்கொண்டே இரு அப்படின்னு சொல்லுவார். அப்போதான் அந்த பழைய வாசனைகள் பிரச்சனைகள் எல்லாம் நம்மை விட்டு அகலும். நம்மை பிடித்திருந்த பாவ சுமைகள் எல்லாம் அகலும். இறைவனை நோக்கி முன்னேறிக்கொண்டே இரு என்பதுதான் குருதேவருடைய கருத்து. அப்படி அந்த இறைவனை நோக்கி முன்னேறுவதற்கு இந்த இறைவனே யுக யுகமாக பல முறை தனது அவதார லீலை புரிந்திருக்கிறார். குருதேவரே சொல்லுவார், நமது சாஸ்திரப்படி 10 அவதாரங்கள் அப்படின்னு நம்ம கூறுகிறோம். ஆனால் எண்ணற்ற அவதாரங்கள் வந்து செல்வார்கள் என்று குருதேவர் கூறியிருக்கிறார். இந்த இப்படி ஒரு கொஸ்டினை அவர் குருதேவர்கிட்ட ஒரு அன்பர் கேட்கும்போது அவர் சொல்றார், அப்ப அவ சைத்தன்யர் மகாபிரபு அவதாரம் கிடையாதா? மீது பெரிய மகான்கள் அவங்களெல்லாம் அவதாரம் கிடையாது, அவங்க எல்லாரும் அவதாரங்களே. ஆனால் சில காலங்களில் அந்த அவதாரங்கள் தங்களுடையது முழு சக்தியோடு தோன்றுவார்கள். அதன் பயனாக அநேக மக்களுக்கு ஆன்மீக விழிப்பு உண்டாகும். இது குருதேவருடைய கருத்து, அவராக கூறிய கருத்து. அது எப்படி அனைவருக்கும் ஆன்மீக அநேக மக்களுக்கு ஆன்மீக விழிப்பு உண்டாகும் என்பதற்கு தான், அதன் காரணமாக நடந்த நிகழ்ச்சியை தான் நாம் இன்று பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், பக்தர் குருதேவருடைய பக்தர்களுக்கு குருதேவர் 1885 தனது தொண்டையில் கேன்சர் நோயின் காரணமாக அந்த பாதிப்படைந்து வந்திருந்தது. அதன் காரணமாக அவர் தட்சிணேஸ்வர கோயிலிருந்து முதலில் ஒரு இடத்திற்கு கற்றோற்றமான இடத்திற்கு அழைத்து சென்று தங்க வைத்தார்கள். பிறகு அதிலிருந்து இன்னும் கொஞ்சம் வசதியாக எல்லா பக்தர்களும் வந்து போகிறதுக்கு ஏதுவாக இருக்க வேண்டும் என்பதற்காக அருகிலிருந்த காசிப்பூர் என்ற தோட்ட வீட்டுக்கு அவர் அழைத்து சென்றார்கள். ஒரு பெரிய வீடு, பெரிய தோட்டம், பக்தர்கள் அதனுடைய வாடகைக்கு மற்ற பராமரிப்புக்காக எல்லாரும் நன்கொடை அளித்து குருதேவரின் வைத்தியத்திற்காக ஏற்பாடு செய்தனர். இதெல்லாம் ஒரு பெரிய லீலை, அவரா ஒரு உருவாக்கி வைத்த ஒரு லீலை என்றுதான் சொல்லணும். அப்போ அந்த காசிப்பூர் தோட்டத்தில் குருதேவருக்கு வைத்தியம் செய்யப்பட்டது. ஒரு முறை ஒரு டாக்டர் வந்து பார்க்குறாரு, இது
சரி ஆகலாம் ஆகாமல் போகலான்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த காலத்தில் கேன்சருக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு நல்ல மருந்தெல்லாம் கிடையாது, இந்த காலத்தில் கிடைக்கிற மாதிரி கிடைக்காது. இருந்தாலும் எல்லாவித மருத்துவமும் அவருக்கு பார்க்கப்பட்டது. கடைசியாக குருதேவருடைய சகோதரன் மகன் ராமலால் அவர் ஒரு கேள்விப்பட்டுறாரு, ஒரு மந்திரிகர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் மந்திரமே தான் செய்து நோயை குணப்படுத்த கூறியவர் என்று கேள்விப்பட்டிருந்தார். அவரை கூப்பிட்டு வந்து குருதேவரை பரிசோதனை செய்கிறார். குருதேவர் ஒன்றும் ஆட்சேபனை செய்யலை. வந்து அந்த மந்திரிகரை வந்து பார்க்குறாரு. குருதேவரை பார்த்து நமஸ்கார் பண்ணிட்டு அவர் ஏதோ குருதேவர் தொட்டு ஜபம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ரெண்டு நிமிடங்களிலேயே திருப்பி குருதேவர் காலில் வீழ்ந்து வணங்கி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி வெளியில் வந்து விடுவார். அப்போ அந்த சகோதர மகன் லாம்ல கேட்குறாரு, ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. அவர் போய் நான் மந்திரம் சொல்லி குணப்படுத்தணுமா, அவர் இந்த உலகத்துக்கு மந்திரத்தை கொடுத்து உலகத்தை குணப்படுத்த வந்தவர், அவருக்கு போய் என்னால் என்ன செய்ய முடியும், அவர் என்னை ஆசீர்வாதம் செய்தாலே நான் பெரும் புண்ணியம் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்ச இந்த நிமிஷம் அந்த நோயை விரட்டித்துக்கு வெளியில் போட்டுடலாம். பட் அவர் அது விரும்பலை, மீது உங்கள் விருப்பப்படி பண்ணுங்கோ, பட் அவர் இந்த உலகத்துக்கு ஒரு மருந்து கொடுத்து ஒரு மந்திரம் கொடுத்து உலகத்தை உயிர்விக்க வந்தவர்னு சொல்லி அந்த மந்திர தந்திர செய்கிறவர் கொள்வார். ஆனா குருதேவர் நோய் ரொம்ப முத்தி கொண்டே இருந்தது, அந்த உடல் உபாதை அவ்வளவு தூரத்துக்கு வந்ததுன்னா, ஒரு முறை பக்தர்கள் எல்லாம் உட்கார்ந்திருக்கேன், குருதேவர் படுத்திருக்கிறாரு, அவர்கள் கஞ்சி கூட சாப்பிட முடியல, ரொம்ப ஒரு வேதனையான உடல் ஆயிட்டு இருந்தது. அப்ப அந்த உபாதி அந்த கஷ்டத்தை பார்த்து பக்தர்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு குருதேவர் கஷ்டப்பட்டு உட்கார்ந்துட்டு இதை பார்ப்பான், அண்ணனுடைய காரியத்துக்காக தான் இந்த உடலை வைத்திருக்கிறேன், நீங்க எல்லாம் சரி அப்படின்னு சொன்னா நான் இந்த உடலை இப்பவே நான் விட்டு விடுறேன், நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கிறாரு. இப்போ பக்தர்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, அவர் அந்த சரீரத்தில் அவர் எவ்வளோ நாள் இருக்கிறாரோ அவ்வளோ தூரத்துக்கு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், யாரும் ஒன்றும் பதில் சொல்லலை. இந்த வேதனையை உங்களால் பார்க்க முடியலன்னு சொன்னால் இப்போவே சொல்லுங்க, நான் இந்த உயிரை விட்டுடுறேன், இந்த உடலில் இருந்து அம்பாளுடைய காரியத்துக்காக அவங்களுடைய இதுக்காக வைத்திருக்கிறேன்னு சொல்லுவார். அப்படி இருந்தார் ஆனால் அவர் நினைச்சிருந்தால் சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத எனக்கு தெரியும். இருந்தாலும் ஏன் அவ்வளோ தூரத்துக்கு கடைசி வரைக்கும் அது இழுத்து பிடிச்சி வச்சாருன்னா, இந்த ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நடந்து அதன் மூலியமாக உலகத்துக்கு ஒரு செய்தி சொன்னதை வந்திருந்தார். ஸோ அன்று 1886 ஜனவரி 1ஆம் தேதி குருதேவர் காலையிலிருந்து கொஞ்சம் கஞ்சி சாப்பிட்டு ஓரளவு கொஞ்சம் நல்லா இருந்தார். மதியானம் 3 மணி அளவில் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்போது ஜன்னலிருந்து பார்க்குறாரு, மாடியிலிருந்து கீழே குருதேவருக்கான வந்த தன்னுடைய பக்தர்கள் எல்லாரும் அங்கங்கே குழு குழுவாக உட்கார்ந்துருந்தாங்க. இவர் கூட இருந்தவர்கிட்ட சொல்லி நம்ம கொஞ்ச நேரம் கீழே போய் கலாரம் நடந்துட்டு வரலாமே அப்படிங்கிறாரு. அவரும் சரி குருதேவர் நல்லா இருக்கிறாருன்னு சொல்லி மெதுவாக கூப்பிட்டு வர்றாங்க. கீழே வந்து மெதுவாக நடந்து கை பிடிச்சிக்கிட்டு வர்றாங்க. பல இடங்களில் இவங்க இருக்காங்க. குறிப்பிட்ட ஒரு மரத்து கீழே அவருடைய சில பக்தர்கள், முக்கியமான பக்தர்கள் எல்லாம் எடுத்திருக்காங்க. அவர் அவர்களை நோக்கி நடந்து வர்றாரு. கிட்ட வந்த உடனே அந்த இடத்துல அந்த கிரீஷ் கோஷ் மற்றும் 4-5 பேர், ராமச்சந்திரன் இவங்க எல்லாம் ஒரு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. இவர் வர்றது கண்ட உடனே எல்லாரும் எந்திரிச்சு நின்று அவர் ரொம்ப வணங்குறாங்க. யாரும் கிட்ட போகல, ஏன்னா கடந்த அதுக்கு முன்னால் ஒரு 3 மாசமா அவங்களுக்குள்ளேயே பேசிட்டாங்க. கிரி
மக்கள் வந்து அவர் தொடும்போது அந்த மக்களுடைய பாவத்தை அவர் எடுத்துடுவாரு. அதனால அந்த நோய் தாக்கம் அதிகமாகும், அவருக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லி யாருமே அவரை தொடக்கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணி ஒரு 3 மாசம் அவர் யாரு கிட்ட போய் தொடலை, அவருடைய சேவகர்களை தவிர மற்றும் யாரும் அவர் தொடலை. ஸோ அன்னைக்கும் அவங்க தூரத்திலிருந்தே வணங்கி அப்படியே, ஓ நீங்க கீழே வந்துட்டீங்களா, ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு அப்படியே வணங்கி நிற்கிறாங்க. குருதேவர் அருகில் வர்றார். கிட்ட வந்த உடனே அந்த பக்தர் கூட்டம் எல்லாருமே அங்கே வந்துடுது. அப்போ திடீர்னு குருதேவர் அந்த பக்த கூட்டத்தில் இருந்த கிரீஷ் போஸ் பார்த்து கேட்குறார், என்னப்பா கிரீஷ் நீ என்னை பற்றி கல்கத்தா வாசிக்கிட்ட என்னென்னமோ சொல்றியாமே, நீ அப்படி என்கிட்ட என்னத்தை கண்டே அப்படிங்கிற ஒரு வார்த்தை கேட்குறார். கிரீஷ் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, கொஞ்சம் மாசமா கிரீஷ் கோஷ் ஒரு பெரிய நாடக ஆசிரியர், எல்லா செய்யும் கூடியவர், அவருக்கு கல்கத்தா மக்கள் பெங்கால் முழுக்க அவருக்கு பரிச்சயம் உண்டு. குருதேவருடைய அனுகிரகத்தால அவர் தன்னுடைய குணங்களிலிருந்து கெட்ட குணங்களிலிருந்து மாறி ரொம்ப நல்ல குணங்களை விட்டு அவர்கிட்ட வெளிப்பட்டது. அந்த மாற்றம் அவருடைய மனத்துக்கெல்லாம் ஒரு திட நம்பிக்கை கொடுத்தது. அப்புறம் சில காட்சிகள், தெய்வ காட்சிகள் இதெல்லாத்துக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் அவர் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, குருதேவர் ஒரு தெய்வ அவதாரம், அவர் இந்த உலகத்து மக்கள் நலனுக்காக அவதரித்த, இந்த யுகத்துக்கு அவதரித்த ஒரு பெரிய அவதார புருஷர் அப்படின்னு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருந்தார். பலர் அதை ஆமோதிச்சாங்க, பலர் வந்து அதை நம்பலை. ஆனா கிரீஷுடைய நம்பிக்கை ரொம்ப திடமா இருந்தது. அது அப்படி கிரீஷ் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கிற விஷயம் ராமகிருஷ்ணருடைய காதுக்கு வர்றது. அப்போ அவர் ராமகிருஷ்ணர் சொல்லுவார் மற்றவங்க கிட்ட, முதல்ல எப்படி இருந்தாலும் அந்த கிரீஷுடைய நம்பிக்கையை பார்த்தீங்களா, எப்படி ஒரு திட நம்பிக்கை பாருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ராமகிருஷ்ணர் இன்னொரு விஷயத்த சொல்றாரு. ராமர் அவதாரம் செய்யும்போது அப்போது 12 ரிஷிகளுக்கு மட்டும்தான் ராமர் ஒரு அவதார புருஷர் என்பது தெரியும், மற்றவங்களுக்கு அவர் ஒரு தசரதன் புத்திரம் மட்டுமே. அவதாரங்களை எல்லாருமே அடையாளம் கண்டு கொள்வதில்லை அப்படின்னு குருதேவர் சொல்வார். இது பாயிண்ட் அவுட் பண்றார். அவர் இன்னொன்னு சொல்லுவார், கிருஷ்ணர் அவதாரம் எடுக்கும்போது பல பேருக்கு அவர் அவதாரம் என்பது தெரியவில்லை. அவர் கூட பிறந்த பலராம், அவருக்கு கூட கிருஷ்ணருடைய சகோதரன் பலராமுக்கு கூட கிருஷ்ணர் ஒரு தெய்வீக புருஷர் என்பது தெரியவில்லை என்று குருதேவர் இந்த வார்த்தை சொல்றார். அப்படி இருக்கும் பட்சத்துல கிரீஷுடைய நம்பிக்கை பாரு, எவ்வளோ நம்பிக்கை பாருன்னு குருதேவர் அடிக்கடி சொல்லுவார். அந்த விஷயத்தை தான் குருதேவர் இப்ப வந்து சொல்றார், நீ அப்படி என்னத்தை என்ன விசேஷத்தை கண்டு என்கிட்ட நீ இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கியே அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு. உடனே அந்த கிரீஷுக்கு ஒரு பெரிய ஒரு மன மாற்றம் ஏற்படுது. அப்படியே கிட்ட வந்து அப்படியே வணங்கி, குருதேவா யாருடைய மகிமையை வியாச பகவானும் வால்மீகி முனிவரும் சொல்ல முடியலையோ, அப்படிப்பட்டவரின் மகிமையை நான் என்ன கூறுவது, என்னை ஆசீர்வாதியுங்கள் சொல்லி காலில் அப்படியே விழுங்குறார். இதே வார்த்தை சொல்லி இருக்கிறார். அந்த வார்த்தை சொன்ன உடனே குருதேவருடைய அப்படியே பாடி எல்லாம் அப்படியே சிலிர்த்து போய் அப்படியே அவர் அந்த அபயம் இதுக்கு போறார். கூட இருக்கிறத தாங்கி பிடிக்கிறாங்க. உடனே குருதேவருடைய மேனி முழுக்க ஒரு ஒளி வெள்ளம் தெரியுது, அவ்வளவுதான். உடனே அந்த கிரீஷ் கோஸ் உடனே காலில் வீழ்ந்து வணங்கி குருதேவரை தொட்டு கும்பிடுறாரு.
அத்தனை நாள் அங்க யாரும் தொடக்கூடாதுங்கிறது எல்லாத்தையும் எல்லாரும் மறந்து போறாங்க. இந்த நோய் பாதிப்பட்ட குருதேவரும் மறந்து போறாரு, கூட இருக்கிறவங்களும் மறந்து போறாங்க. குருதேவர் பாதத்துல விழுந்து இருக்கிறாரு. அவரு குருதேவர் பாதத்தை நெஞ்சோடு பிடிக்கிறாரு. குருதேவர் தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்றாரு. அப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவார் எல்லாருக்கும். நான் இன்னும் என்ன கூறாரு, உங்க எல்லாருக்குமே ஆன்மீக விழிப்புணர்வு உண்டாகட்டும். இந்த வார்த்தையை குருதேவர் சொல்றார். இந்த ஒரே வார்த்தை தான் அவருடைய உறக்க சொல்றார். கிட்டத்தட்ட 30 பேர் இருப்பாங்க. உங்க அனைவருக்கும் ஆன்மீக விழிப்பு உண்டாகட்டும் அப்படின்னு சொல்றாரு. அது சொன்ன உடனே அந்த ஹோல் ஏரியாவே அப்படியே காட்சி மாறி போகுதுங்கிறாங்க. கூட இருந்தவங்களுடைய அனுபவம் சொல்றாங்க. அப்புறம் கிரீஷ் தலையில் கை வைக்கிறாரு. கிரீஷ் உடனே அவருக்கு பல காட்சிகள் கிடைக்குது, தெய்வ காட்சிகள். கிரீஷ் மற்றவங்களை கூப்பிடுறாங்க, வாருங்க வாருங்க, எல்லாரும் அனுகிரகம் பண்றாரு, நீங்க ஆசீர்வாதம் கூப்பிடுறாரு. ஒவ்வொருத்தரா வராங்க, ஒவ்வொருத்தர் தலையிலையும் குருதேவர் கை வைக்கிறாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காட்சி கிடைக்குது. இத்தனை நாள் தெய்வத்துக்காக அவர்கள் தெய்வ காட்சிக்காக பிரார்த்தனை செய்த பக்தர்கள் யார் யார் எந்தெந்த தெய்வத்தை சிவபெருமான் வேண்டினவர்களுக்கு அந்த ரூபமும், விஷ்ணுவை வணங்கினவருக்கு அந்த ரூபமும், அம்பாளை வேண்டினவர்களுக்கு அந்த ரூபமும் உடனடியாக காட்சியை கிடைத்தது. ஆச்சரியப்பட்டு பாருங்க, அத்தனை நாள் எதுக்காக இத்தனை நாள் தவ இருந்தோமோ அதெல்லாம் இவருடைய ஸ்பர்ஷத்தால உடனே கிடைக்கிது. எல்லாம் அங்கங்கே உட்கார்ந்து அப்படியே புரண்டு ஆனந்தத்தை கட்டுப்படுத்த முடியாம புரண்டுறாங்க. கிட்ட இருக்கிறவங்க அந்த பூ எல்லாம் எல்லாத்தையும் எடுத்து வந்து அவர் பாதத்துல போட்டு, குருதேவா குருதேவா, ஜெயராம கிருஷ்ணா ஜெயராம கிருஷ்ணன்னு வணங்கி வீழ்ந்து வணங்குறாங்க. அந்த ஹோல் ஏரியாவே ஏதோ ஒரு சொர்க்கலோகத்துக்கு போன மாதிரி ஒரு காட்சி. அந்த காட்சியை தான் நம்ம இங்க பார்க்கிறோம். குருதேவர் தன்னை மறந்து மக்களுடைய பக்தர்கள் தங்களையும் மறந்து ஒரு ஆன்மீக உணர்வு அலை ஃபுல்லா கவராக இருந்த காட்சி தான் பார்க்கிறோம். ஒரு சில பேர் ஆன்மீக அனுபவம் தவிர மீதி ஒன்று ரெண்டு வேண்டினாங்க. ஒரு ஏழை மாணவன் அங்கிருந்தா அவன் மனசுல உடனே தோணிச்சு, குருதேவா எனக்கு செல்வம் கொடுக்க வேண்டும் என்றார். குருதேவா அப்படியே ஆகட்டும்ட்டார். ஒரே வார்த்தை, ரொம்ப ஏழைமானவன், இந்த வார்த்தை அப்படியே பலிச்சது. பிற்காலத்துல அவர் கல்வத்தால் பெரிய செல்வந்த பிராணாரு, பெரிய ஒரு பேப்பர் நியூஸ் பேப்பர் நடத்தி வந்தார். ரொம்ப செல்வந்தராகி எல்லாருக்கும் சேவை பண்ண ஆரம்பிச்சார். அவரோட ஒரே வார்த்தை, அவர் அந்த செல்வத்தை இப்போ வேண்டினார், அவர் செல்வமும் கிடைச்சது. யார் யார் என்னென்ன வேண்டினாங்களோ, சில பேர் என்ன நோய் குணமாகுதுங்க, அதுவாக இருக்கு அனதார் போயிட்டு. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நடந்த அப்புறம் அங்க இருக்கிறவங்க எல்லாம் திருப்பி எல்லார் இடத்துல கூப்பிடுறாங்க, கூவி அழைக்கிறாங்க, யார் எங்க இருக்கீங்களா வாங்குவோம், இங்க கல்ப தருவா நின்னு நமக்கு இன்னைக்கு அனுகிரகம் செய்து கொண்டு இருக்கிறார், எல்லாரும் ஓடி வாருங்களோன்னு கத்துறாங்க. அந்த கார்டன்ல வீட்டுல இருந்து ஒருத்தர் ரெண்டு பேர் உள்ள வேலை பண்ணி சேவை பண்ணிட்டு இருந்தவங்க ஓடி வர்றாங்க. சிலர் வரல, மற்றும் ஓடி வந்து குருதேவர்கிட்ட அனுகிரகம் பண்றாங்க. இந்த நிகழ்ச்சி முழுக்க அப்படியே நடக்குது. ஓல் ஏறி அப்படியே ஸ்தம்பித்து போய் நிற்குது. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்குள்ள இந்த நிகழ்ச்சி எல்லாம் நடந்து கொண்டே இந்த குருதேவர் இயல்பு நிலைக்கு வர்றாரு. பக்தர்கள் தங்கள் இயல்பு நிலைக்கு வர்றாங்க. குருதேவர் மெதுவாக தன்னோட ரூமுக்கு அறைக்கு போறாரு. ஒரு பக்தன் அந்த பரவச நிலையில இது எனக்கு இப்படியே இருக்கணும்னு அதை வேற வேண்டிட்டார். அது வேண்டின உடனே அவன் வீட்டுக்கு போனக்கப்புறம் 1 வாரம் 2 வாரம் வரைக்கும் அவனால் வேற எந்த வேலையும் செய்ய முடியல. எங்க பார்த்தாலும் இறைவன் காட்சி கிடைக்குது, அவரை நம்பவே முடியல. அப்புறம் வீட்டில் இருக்கிற ஒரு மாதிரி பயந்தாங்க. அப்புறம் அவரு குருதேவர்கிட்ட மனசார் வேண்டிக்கிறாரு, எப்படி அர்ஜுனன் அந்த விஸ்வரூப தரிசனத்துக்கு அப்புறம், கிருஷ்ணா உன்னுடைய இந்த விஸ்வரூப தரிசனத்தை என்னால நீண்ட நேரம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது, நீ உன்னுடைய இயல்பான தரிசனத்தை கொடு கிருஷ்ணான்னு சொல்லி எப்படி அந்த கிருஷ்ணன் வேண்டுறாரோ அவரோட வேண்டுதலுக்கு இணங்க கிருஷ்ணன் மறுபடியும் அந்த பழைய ரூபத்துக்கு வர்றாரோ
அப்படி இந்த பக்தர் முதல்ல இதே ஆனந்த பரவசில் வேண்டும்னு சொன்னவர் ஒரு ஒரு வாரம் கழிச்சு அவரால் அதை தாங்க முடியல. அப்புறம் குருதேவர்கிட்ட மனசார் வேண்டாம், குருதேவா இது கொஞ்சம் நீ இந்த காட்சி எப்போதுமே இப்படி இருக்கிற காட்சியிலிருந்து கொஞ்சம் குறைச்சி எனக்கு, நான் நினைக்கும் போதெல்லாம் உன்னுடைய காட்சி கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லுற. அப்படியே அங்கேயும் ஒன்றும் விட்டு கொடுக்கணும், ஒன்று கம்ப்ளீட்டாக வேண்டாம்னு சொல்லுற. அதனால அந்த பக்தருக்கு குருதேவர் எப்பப்போ வேணுமோ காட்சி கொடுத்துட்டு இருந்திருக்காரு. இது நிகழ்ச்சியெல்லாம் அந்த குருதேவர் ராமகிருஷ்ணன் புஸ்தகத்தில் இந்த கிரேட் மாஸ்டர் புக்கில் எல்லாம் ரெக்கார்ட் ஆகிருக்கு. எல்லாம் டேட் வைஸ் யார் யார் இருந்தாங்கிறது எல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நாளில் குருதேவர் எல்லாருக்குமே எந்த ஒரு பேதமும் இல்லாமல் அனுகிரகம் பண்ண அந்த நாளை தான் அந்த ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும், அந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் குருதேவர் காலம் ஆயிடுறாரு. இருந்தாலும் 1886 நடந்த நிகழ்ச்சி, அதுக்கப்புறம் வருடம் வருடம் ராமகிருஷ்ண பக்தர்களை பொறுத்தவரையில் இது ஒரு புது வருடமாக மட்டும் நினைக்கல, இது ஒரு கல்பதொரு நாளாக நினைக்கப்பட்டு குருதேவர்கிட்ட பிரார்த்தனை செய்வது வழக்கம். அந்த வகையில் இத்தனை ஆண்டுகள் கழிச்சு, கிட்டத்தட்ட 140 ஆண்டுகள் கழிச்சு நம்ம அதே கல்பதர்கிட்ட நம்ம நல்லதை வேண்டணுங்கிறத நம்முடைய பிரார்த்தனை. எது வேணாலும் கொடுக்கணுங்கிறது அவர் பண்ண மாட்டார், எது வேணாலும் வேண்டலாம், ஆனால் அவர் நமக்கு கொடுக்கறது வந்து நல்லது மட்டும்தான் தருவாருங்கிறது ஒரு நம்பிக்கை நமக்கு வேணாம். ஏன்னா இந்த உலகத்துக்கு எது நல்லதோ அதை தான் அவர் பண்ணி கொடுப்பார். அந்த வகையில் ஒவ்வொரு வருடமும் நம்ம வேண்டினாலும், தினமும் நம்ம குருதேவர் வேண்டினாலும், இந்த வருடம் சற்று வித்தியாசமான வருடமாக அமைந்துள்ளது. ஏன்னா இந்த கொரோனா நோய் தாக்கத்தால மக்களுக்கு சரியா பல பேருக்கு பல வகையில பாதிப்பு உண்டாயிருக்கு. அதிலிருந்து மக்கள் மீண்டும் இயல்பு நிலைக்கு எல்லாரும் வந்து உலகத்தில் ஒரு அமைதியும் ஒரு நிம்மதியும் கிடைக்கணும், சமுதாயத்தில் ஒரு ஒற்றுமை நிலையும், இந்த மாதிரி ஒரு நல்லதை நாம குருதேவர்கிட்ட வேண்டணும். நமக்கு வேண்டியதை குடும்பத்துக்கு வேண்டியது கேட்கறதுல தப்பில்லை, அதோட சேர்த்து முதல் பிரேயர் முதல் பிரார்த்தனையா பகவான் இந்த உலகத்துல இருக்கிற இந்த கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி மக்களுக்கு ஒரு அமைதி கொடு, எல்லாருக்கும் ஒரு நிம்மதி கொடுன்னு நம்ம வேண்டி, நமக்கும் ஆன்மீக விழிப்புணர்வு வேண்டும் அப்படின்னு நம்ம வேண்டினா இந்த நல்ல நாளில கண்டிப்பா அவர் நம்முடைய எல்லாருடைய பிரார்த்தனைக்கு செவி சாய்ப்பாரு, சந்தேகம் இல்லை. ஆகவே இந்த நல்ல நாளை குருதேவருடைய சிந்தனையிலேயே நம்ம கழித்து குருதேவருடைய பிரார்த்தனை செய்து ஒரு புது சங்கல்பத்தை இந்த நாள் முதல் நம்ம எடுக்கும்போது நமக்கும் நல்லது நடக்கும், இந்த சமுதாயத்துக்கும் நல்லது நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல சூழ்நிலை பகவான் நமக்கு அருள் பொடுத்து இனி வரும் நாட்கள் இந்த 2021 இனி வரும் வருடங்கள் எல்லாமே நல்ல வருடங்கள் அமைந்து இந்த பாரத தாய் மீண்டும் தனது பழைய பொலிவை பெற்று தனது ஆன்மீக செல்வம் எல்லாருக்கும் கிடைத்து உலகம் முழுக்க இந்தியாவினுடைய ஆன்மீகத்துக்காக எதிர்நோக்கி இருக்கிறதுன்னு சாமிஜி சொல்றாரு. அது எல்லா இடங்களுக்கும் போய் சென்று உலக மக்களும் பாரதமும் உயிர்வேடையும் சொல்லி அப்படி ஒரு சக்தியை பகவான் எல்லாருக்கும் கொடுத்து நம்ம எல்லாருக்கும் இந்த நல்ல நாளில் நம்முடைய ஆன்மீக விழிப்படைய வேண்டும் என்றும், அதுக்கு எல்லாம் வல்ல குருதேவர் கல்பதருவான குருதேவரும் அன்னை சாரதியும் சாமிஜியும் மற்றும் எல்லா தேவ தேவர்கள் எல்லாரும் நமக்கு அனுகிரகம் செய்வார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை முடிப்போம். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஜெய் ஸ்ரீ குரு மகாராஜ் கி ஜெய். ராம கிருஷ்ண சரணம் சரணே.
प्रभु राम कृष्ण शरणम राम कृष्ण शरणम राम कृष्ण शरणम शरणे प्रभु कृपा ही केवलम शरणे प्रभु कृपा ही केवलम शरणे प्रभु राम कृष्ण शरणम शरणे शरणम शरणे नमो प्रभु राम कृष्ण शरणम शरणे राम कृष्ण जय जय राम कृष्ण राम कृष्ण शरणम शरणे प्रभु कृपा ही केवलम शरणे प्रभु कृपा ही केवलम शरणे प्रभु राम कृष्ण शरणम शरणे शरणागतोहम शरणे प्रभु राम कृष्ण शरणम शरणे नमो श्री गुरवे नमो प्रभु राम कृष्ण शरणम शरणे राम कृष्ण शरणम राम कृष्ण शरणम